வணக்கம் நண்பா, தமிழ் தண்டர்ஸின் அன்பு வணக்கங்கள். அரசு போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு யாருக்கு எவ்வளவு தெரியுமா? முழு விபரம் உள்ளே. அரசு போக்குவரத்து ஊழியர்களுக்கு 5% வரை ஊதிய உயர்வு வழங்க தமிழக அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் எவ்வளவு ஊதிய உயர்வு பெறுவார்கள் என்பதை இக்காணொளியில் காண்போம். தமிழக அரசின் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான 14வது ஊதிய உயர்வு ஒப்பந்தம் நிறைவேறியுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் அரசு போக்குவரத்து ஊழியர்களுக்கு 5% வரை ஊதிய உயர்வு வழங்க தமிழக அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதனால் ஓட்டுநர்களுக்கு குறைந்தபட்சம் 2012 ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக ₹7,981 வரை உயர்த்தப்படும். அதேபோல் நடத்துனர்களுக்கு குறைந்தபட்சம் ₹1,965 இருந்து ₹6,640 வரை நிர்ணயம் செய்யப்படும். பயணச்சீட்டு பரிசோதனை அதிகாரிகளுக்கு ₹4,692 முதல் ₹7,916 வரை ஊதிய உயர்வு கிடைக்கும். அதேபோல் தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு ₹9,329 வரையிலும், தொழில்நுட்ப மேற்பார்வையாளர்களுக்கு ₹8,476 வரையிலும் ஊதிய உயர்வு கிடைக்கும் என்று நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் அலுவலக பணியாளர்களுக்கு ₹6,640 வரையிலும் ஊதிய உயர்வு கிடைக்கும். இது மட்டும் அல்லாமல் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடத்தவும் தமிழக அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த ஒப்பந்தத்தில் 34க்கும் மேற்பட்ட சங்கங்கள் ஒப்பந்தத்திற்கு ஆதரவு தெரிவித்து கையெழுத்திட்டுள்ளன. அதேபோல இந்த ஒப்பந்தத்தில் அண்ணா தொழிற்சங்க பேரவை, ஏஐடியூசி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட சங்கங்கள் கையெழுத்திடவில்லை. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த காணொளியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள்.